நீ பருவப்பட மாட்ட, நீ கண்டு நெல்லி நினைச்சு பண்ணி அந்த சந்தில புரிய எல்லாம் தந்தா யாரு முத்தைக்கு விட்டாது ஒன்றி முடிவெல்லாம் இந்த செல்வனை என்றாலே பத்தியம் முந்திதான் வாங்கி நடந்து
நான் சுமந்து அந்தி பகலா சிவனையால் அறுத்து தந்தி வயசிய சுமந்து பெற்ற அன்னையாளை எப்பிறப்பில் காண்பேன் அங்கடா ஒரு சான் இடத்துக்குள்ளே உள்ளங்கையை அகலத்தினே ஒரு சான் இடத்துக்குள்ளே உள்ளங்கையை அகலத்திலே படுத்திருந்தே பத்து மாதம் பயணம் என்னோ தூக்கத்தில் உல்லாசமான வீடு ஒரு மனிதன் வாழும் மாதிரி ஒரு உள்ளவை அகற்றலாம் குடும்பம் பண்ண 300 நாள் உள்ள கண்ணே கருப்பண்ணா அப்படி என்ன நான் ஆண்மகனாக பிறந்து ஆராட்டி சீராட்டி எறும்பு கடிக்காத நீ வளர்த்த அன்னையே அன்னையே இந்த காயம் உள்ள வரச்சோ உன்னுடைய பொன்னான பாதத்தில் கருப்பண்ணன் அன்பு மகன் வணக்கம் தானே வந்தடியத்தால் பணிந்த சுந்தரியாய் இவ்வளவு காலமாக உங்களை கேட்காத ஒரு கேள்வி கேள்வி உங்கள் இருவருக்கும் பார்வை பறிபோனது என்ன காரணம் நீங்க பிறக்கும் போதே பார்வை இல்லையா எப்ப பார்வை பறிபோனா சொல்லுவே ஒரு மாமாங்கம் ஆகியும் இந்த பாவினுடைய வயிற்றிலே குழந்தை பாக்கியம் இல்லாது இருந்து வந்தது அப்படிலாம் இருந்தது ஒரு ஊர் உருந்து கிடையாது எதுக்கு அவங்க போய் பார்த்துட்டு வந்தாங்க வேண்டுதலுக்கு வச்சு என்னை நீங்கள் இருவரும் துதிபுரியும் என்று கேட்டார்
நாங்கள் தெரிவித்தோம் ஐயா எங்களுக்கு பின்னால் இந்த நாட்டாளுவதற்கு பிள்ளைமது இல்லை, எங்களுக்கு திருமணம் உள்ளது புலவாள ஆகிவிட்டது, எங்களுக்கு வயது ஆண்டு கூடிய போகிறது, அதனால் இன்று எங்கள் குடத்தால் பிள்ளைவரம் முடிக்க வேண்டும், இல்லையே நாங்கள் இருவரும் உள்ள சந்தையில் உயிரிட போகிறோம் அப்படின்னு கைலாய பிரமணத்திலே தெரிவித்தோம். உடனே கைலாய பிரமன் பார்த்தார், நான் உங்களுக்கு பிள்ளை வரம் கொடுக்கிறேன், அப்படி உங்களுக்கு பிள்ளை பிறந்து விட்டது ஏனால் உங்கள் இருவருக்கும் நேத்திரங்கள் போய்விடும், உங்களுக்கு கோத்திரம் விளங்க வேண்டுமே என்றால் நேத்திரம் போய்விடும், உங்களுக்கு கோத்திரம் வேண்டுமா இல்ல நேத்திரம் வேண்டுமா நடந்தது அப்படி என்றால் இந்த பாவி நான் உங்களுக்கு மகனாக பிறந்த போதே உங்களுக்கு பார்வை பறி போய் விட்டது என்றால் ஆமா இந்த பாவி நான் ஏன் பிறந்திருக்க வேண்டும்? அப்பா அம்மா பாதுகாக்க பிறந்த நேரம் அப்பா அம்மா இருந்து பாருங்க பார்வை பறி போய் விட்டது அப்படி என்னை பழிப்பார்கள். சரி சரி என்னால் தான் உங்களுக்கு பார்வை பறி போய்விட்டார். உண்மை உண்மைதான். அப்பா மகனே அப்பேற்பட்ட பாவி என்ற பெயரோ நான் உயிர் வாழ மாட்டேன். சரி நான் வந்து என்ன செய்ய போறேன்? என்ன செய்ய போகிறாய்? நான் மாண்டு மாடி தந்தையாருக்கும் தாயாருக்கும் பார்வை இழந்தது, இழந்த பார்வை என்னால் பெற முடியுமா? முடியும் முடியும் முடியும். அப்படி என்றால் மருதூர் ஏழை மகமாரியம்மை வேண்டினால் அந்த அம்பாள் கருணையினால் என் தந்தையாருக்கும் தாயாருக்கும் பார்வை கிடைக்கும். அப்படியா அம்மா? நீங்கள் இரண்டு பேரும் சரி இல்லத்தில் இருங்கள். நான் ஏழை மகமாரி சந்தித்து சரி மகமாரி அருளை பெற்று சரி நான் வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு பார்வையோடு வருவேன். சரி அப்படியாகட்டும். சரி இல்லன்னா அங்கே என் உயிரை விட்டுருவான். அந்த வார்த்தை மட்டும் கூடாது. நான் கண்ணோடு வர ஓம் சென்று வருவாய். நான் ஏன மகமாரியம்மன் வருவதற்கானே